குருவே துறை அன்பர்களுக்கு மீண்டும் காலை வணக்கங்களும் மனமார்ந்த நன்றிகளும். சிறிய தொந்தரவையும் பொறுத்து கொண்டு எங்களோடு இணைந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து நமக்கு சிந்தனை விளக்கம் கொடுக்க இருப்பவர் துறை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்கள். அவர்கள் வந்து ஒரு 10-12 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையோடு தொடர்புடையவர்கள். சுப்பையா நகரிலும் ஷர்மிளா அம்மா மன்றத்திலும் வந்து தவத்தை எடுத்துக்கொண்டவர்கள். எம்ஏ வந்து ராகவேந்திரா அம்மா மன்றத்தில் பயின்றவர்கள். மிக சிறப்பாக அப்பயிற்சியை முடித்து நாராயணா பள்ளியில் ஒரு யோகா பயிற்றுவிப்பாளராகவே இருக்கிறவர்கள். அந்த பள்ளியில் வந்து நம்ம மனவளக்கலை இந்த அளவுக்கு வளர்வதற்கும் அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நிறைய பேரு மனவளக்கலையில் சேர்வதற்கும் மிக அற்புதமான தொண்டு நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து மன்றங்களிலும் போரூர் எனக்கு தெரிந்து போரூரில் இருக்கும் அனைத்து தவ மையங்களிலும் சென்று தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இன்று நமக்கு சிந்தனை விளக்கம் வழங்க வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று சிந்தனை விளக்கம் கொடுக்குமாறு போரூர் அறக்கட்டளையின் சார்பாகவும் ஜூம் இணைய ஊடகத்தின் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். வாய்ப்பளித்த காட்டுப்பாக்கம் அறக்கட்டளையை பணிந்து வணங்கி பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயாவிற்கும் ராதா பிரகாஷ் ஐயாவிற்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறையும் குருவும் எழுந்தருளி இச்சிந்தனையை நடத்தி தரும்படி பணிவோடு வேண்டி நற்செயல் துவங்க குருவே துணை, தீமைகள் விலக குருவே துணை, உலகம் நலம் பெற குருவே துணை, நற்சிந்தனை வழங்க குருவே துணை. தலைப்பு இன்னைக்கு தொண்டே பெரிய புராணம் அப்படிங்கிற தலைப்புங்க. பொதுவாக புராணம் அப்படின்னாலே சிலருக்கு பிடிக்காது. சில பேர் பேச ஆரம்பிச்சாலே என்ன சொல்றோம், புராணத்தை நிறுத்துமா தாங்கல அப்படிம்பாங்க. இந்த சிந்தனையை நல்லதாக துவங்க அவ்வை பாட்டி வராங்க. இவங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே சென்றுதான் தெய்வ பணி செய்வாங்க. அப்படி ஒரு நாள் நடந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் களைப்பு அடைஞ்சிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு நாவல் மரத்தடியில வந்து உட்கார்றாங்க. அப்ப சுத்தி பாக்குறாங்க, அங்க கொஞ்சம் எரும மாடு மட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. மரத்தின் மீது ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்து யாரப்பா நீ அப்படிங்கிறாங்க. நானா பாட்டே, நான் சும்மா மாடு மேய்க்கிற பையன் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் பசியா இருக்குப்பா, அந்த நாவல் பழத்தை கொஞ்சம் பறிச்சு போடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி பாட்டி, சிறுவனும் கேக்குறான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு. பாட்டிக்கு வியப்பு, பழத்துல சுட்டது என்ன சுடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு, ஒன்னும் புரியல. சரி சரி சுட்ட பழமே போடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிறுவனும் மரக்கிளைய புடிச்சு உழுக்குறான், பழங்கள்லாம் கீழே விழுகுது. பாட்டி அதை எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி மண்ணு ஒட்டி இருக்கும் இல்லையா, எனவே வாயில் வைப்பதற்கு முன்னாடி ஃபூ ஃபூ அப்படின்னு சொல்லி பழத்தை ஊதுறாங்க. உடனே சிறுவன் சொல்றான், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிறான். அவ்வைக்கு அதிர்ந்து போயிட்டாங்க. ஞான செருக்கு மிகுந்த அவ்வை, தான் தான் மிக சிறந்த அறிவாளி என்று எண்ணி இருந்தோமே, இது எனக்கு புரியாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு மனம் கலங்கிட்டு என்ன சொல்றாங்க, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதளி தண்டிற்கு நானும், அருங்காணில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு தோற்றனேனே, ஈரிரவு துஞ்சாது என் கண் அப்படின்னு கூறி கண்ணு கலங்குறாங்க. ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு அந்த கோடாளி பயப்படாது, அச்சப்படாது, அவ்வளவு எவ்வளவு பெரிய கட்டையும் வெட்டிடும். ஆனா ஒரு இருங்கதளி தண்டுங்கிற ஒரு செடியை வெட்ட ஒரு நம்ம கையாலே உடைச்சிடலாம். அதை வெட்டுறதுக்கு அந்த கோடாளி யோசிச்சா எப்படி இருக்கும், அது போல இந்த எரும மாடு மேய்க்கிற பையன்கிட்ட நான் தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குறாங்க. உடனே எரும மாடு மயிலா மாறிடுச்சு, சிறுவன் கடவுளா காட்சி அளிக்கிறாரு. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆரா அமுதே அருள் பெரும் ஜோதியே, உன்பால் நான் தோற்றது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கும்பிடுறாங்க.
இல்ல பாட்டி உங்க கூட சும்மா கொஞ்சம் விளையாட வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு நாலு விஷயம் கேட்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அமிழ்தினம் இனிய தமிழ் மொழி வளர்க்கும் தாயே, உலகிலேயே இனியது எது? இனியது, கொடியது, அரியது, பெரியது கேட்பாரு. இனியது கேட்கும் தனி நெடுவேளோ, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. பாருங்க, தேலு, தேனு, பாலு, கற்கண்டு இதெல்லாம் இனிப்பா இருக்குன்னு சொல்லல. தனிமையா இருந்தா அரிய சாந்தி கிடைக்குது. அப்ப பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொன்னா பதவி வரும் அப்படின்னு ராமலிங்க அடிகள் சொல்றாங்க. அதனினும் இனிது ஆதியை தொழுதல், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, இறைவனை வேண்டனும், இறைஞ்சுதல் மிக்க இனியது. அதைவிட இனிது அறிவினர் சேர்க்கை, கடவுள் அறிவில் ஊறுகின்றார் ஊற்று நீர் போல. அப்ப அதை விட இனிது ஏதாவது இருக்கா? அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து வர்றாரு. உலகிலேயே கொடியது எது? இனியதற்கு எதிரிடையான சொல் கொடியது. கொடியது கேட்கும் நெடுவடி வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கிற வெயில் எல்லாம் ரொம்ப கொடிதுன்னு சொல்லல, விஷம் நஞ்சு கொடிதுன்னு எல்லாம் சொல்லல, எல்லாருக்கும் பொருந்தும்படி சொல்றாங்க. வறுமை என்னும் கொடும் துன்பம் வாராது, பல வாழ்வு பெறுதற்கு ஓருலக பேரரசு வரமேண்டும்னு 1959 மகரிஷி சொல்லியிருக்காங்க. வறுமை எனும் கொடும் துன்பம்னு கொடிய துன்பமா சொல்றாங்க மகரிஷியும். அதனினும் கொடிது இளமை. இப்ப பாத்தீங்கன்னா வயசான காலத்துல வறுமை வந்தா கூட அவ்வளவா பாதிக்காது, கொஞ்சம் கஞ்சி இருந்தா, சாப்பாடு இருந்தா போதும், பாய் இருந்தா போதும் ரெஸ்ட் எடுக்க. ஆனா மனைவி மக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை காப்பாத்தக்கூடிய நேரத்துல வறுமை வந்தா எப்படி இருக்கும்? அது இதயத்தை பிளக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனினும் கொடிது ஆச்சனா கொடுநோய், பொறுக்க முடியாத கொடிய நோய். இந்த காலகட்டத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆனா இந்த காலகட்டத்தை விட ஒண்ணு கொடுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர், பெண்களுக்கு அன்பு தாங்க, அன்பு இல்லைன்னா அது ரொம்ப கொடிது. சரி, அதை விட ஏதாவது கொடிது இருக்கா? இன்முடன் அவர் கையில் உண்பது தானே. சிலர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வேற வழியே இல்லை, அவங்க என்ன கொடுத்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆண்கள், அது மிகவும் கொடியது. சரி, வந்துட்டாங்க. அடுத்தது கேக்குறாங்க, அரியது எது பாட்டி? அரியது கேட்கின் வரிவடி வேலை, அரிது அரிது மானுடராதல் அரிது. என்ன சொல்றாங்க பாருங்க, 84,100 யோனி பேதங்களில் பிறந்து இறந்து மாறி மாறி வந்து புண்ணிய பெரிய ஒரு மலை போல வந்துருச்சான். அதனால நமக்கு மனித பிறவிங்கிற டிக்கெட்ட கடவுள் கொடுத்துட்டாராம். இது எவ்வளவு அற்புதம் அப்படின்னா, ஒரு கடலை ஒருவன் கையால நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனா எப்படி இருக்கும், அவ்வளவு அருமை உடையது இந்த மனித பிறப்பு. இதை பல பேர் வந்து வீணே கழிக்கின்றனர். நல்லா தவம் பண்ணி இனி பிறப்பே வராதவண்ணா பாடுபடணும், அந்த பிறப்பை வந்து கெடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா மக்கள். அப்படி பிறப்பை கெடுத்து பிறப்பை கெடுத்துக்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து பட்டின தடிகள் வருந்தி பாடுறாங்க. என்னுண்டு சாத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே, மண்ணுண்டு போகுதையோ கெடுவீர் இந்த மானிடமே. டே, உனக்குள்ளே இருக்கிற இறைவனை கூட உணராம அதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடுறியே அப்படின்னு சொல்லி வருந்துகிறாரு. இப்ப எல்லா பிறப்புகளும் குறுக்க வளருது, மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து வளர்கிறான் வளர்றான். ஏன்னா முதுகுத்தண்டு கொடிமரம் போல இருக்கு. அந்த 7 சக்கரங்கள், 7 ஆதாரங்கள் கடந்து பதம் உருவதை தான் என்ன அது திருவேங்கட மலையின் உட்பொருளாக எம்பெருமானை காண்பது அப்படிங்கிறது பொருளா நமக்கு உணர்த்தப்படுது. சரி, அப்படி மனிதனா பிறந்துட்ட, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப அழிகளாகவும் ஆணு மற்றும் பெண்ணு மற்றும் அங்கம் பழுதுடையர்களாகவும் மக்கள் நிறைய பிறந்து துன்பப்படுறாங்க. நாம அப்படி கிடையாது. அப்ப பேடுனா ஊமை, ஊமை ஊமை நீங்கி பிறந்த காலையும் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஞானம்தான் முக்தியை தரவல்லது. அப்படி எல்லா உயிர்களையும் தன்னோட உயிர் போல பார்த்து இறங்கி அவைகளுக்கு வரும் இடையூறை போக்கி கல்வி ஞானத்தின் பயனாகிய தான தர்மம் புரிந்து தனக்கு வரும் துன்பத்தை தாங்கி தவம் புரியணுங்க. நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம் தவம் பண்ணா துன்பம் போயிடணும், தவத்துல வரக்கூடிய இடையூரை தாங்கி தவம் புரிவது அரிது. அடுத்தது அறிவின் பயன் கருணை. எனவே தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்து விடுமேன்னு சொல்றாங்க. ஞானத்தின் பயன் தான தர்மம், அறிவின் பயன் அன்பும் கருணையும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவாக உயிர்க்குயிராக இருந்து அருள் புரியும் இறைவனை சிந்தித்து தவம் புரிய முயற்சி செய்ய வேண்டும். வந்துட்டாரு பைனலா. தாயே, பெரியது எது? அவருக்கு திருப்தி. அடுத்தது கேக்குறாரு, பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓ, புவனம் தான் பெருசா பாட்டி அப்படின்னு முருகன் கேக்குறாரு. இல்லப்பா, புவனமோ பிரம்மா படைச்சாரு, நான்முகன் படைப்பு. அப்ப நான்முகன் பிரம்மா பெரியவரா? இல்ல இல்லப்பா, அவரு கரியம்மாள் உந்தியிலிருந்து பிறந்தவரு. அப்ப கரியம்மாள் பெரியவரா? இல்ல இல்ல, கரியம்மாளோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல்ல படுத்திருக்கிறவரு. அப்ப அலைக்கடல் பெரிதா பாட்டி?
அலைக்கடல குறுமுனி கையில அடக்கம். அப்ப குறுமுனி பெரியவரா? குறுமுனியோ கலசத்திலிருந்து பிறந்தவரு. அப்ப கலசம் பெரிதா? இல்லை இல்லை, கலசமோ புவியர் சிறுமன், பூமியில இருக்க மண்ணை எடுத்து செய்யப்பட்டது. அப்ப புவி பெரியது என ஏற்பட்டது. இல்லை சுவாமி, புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், பாம்பு தலைமையில தூக்கிட்டு இருக்குது இந்த பூமி பந்த. அப்ப ஆதிசேடன் தான் பெரியவனோ? இல்லை, அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், சக்திகலத்துல நட்சத்திரம் மினுக்குனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பின்ன யார் உமையவள் பெரியவளா அப்படின்னு கேக்குறாரு. இல்லை இல்லை, உமையவோ இறைவர் பாகத்து ஒடுக்கும். சக்திகலம் எங்க இருந்து வருது? சிவகலத்துல இருந்துதான் நம்ம கீழே சக்திகலம் பாக்குறோம். அப்படியானால் இறைவர் தானே பெரியவர். இப்ப என்னைய கேட்டா ஆமா ஆமா, இறைவர் தானே பெரியவங்க, சுத்தவெளி தானே பெருசு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தான் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியார்களின் பெருமைய அளவிடவே முடியாதுங்க. அது போல அருள் தொண்டாற்றி கொண்டிருக்கணும், அருள் தந்தையின் பெருமைய அளவிடவே முடியாது. ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களின் பெருமை அளவிட முடியாதது. 16,000 மேற்பட்ட கவிகள் உள்ள ராமாயணத்தையோ பாரதம் கந்த புராணத்துக்கெல்லாம் பெரிய புராணங்கிற பேரை வைக்கல. வெறும் 4,286 பாடல் உள்ள திரு தொண்டர் புராணத்திற்கு தான் பெரிய புராணம்னு பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப தொண்டு எப்பேற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப தொண்டு பற்றி நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்க, எந்தெந்த துறைகளில் தொண்டாற்றி நாம் நம்மை உயர்த்தி கொள்ளலாம், தொண்டில் ஏற்படும் சிக்கல்கள் என்ன, அதுக்கு தீர்வு என்ன, தொண்டினால் ஏற்படும் பயன்கள் என்ன, இத பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். தொண்டு பற்றி மகரிஷி என்ன சொல்றாங்க, வாழ்வை முழுதா உணர்ந்து முதல்ல நீ அமைதி அடைஞ்சிரு. அமைதி அடைஞ்சிட்டு வெற்றி வெற்றி கண்டுடு. நீ அமைதி அடைஞ்சு வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா பிறரை வாழ வைக்கும் பேர் அறமே தொண்டு. பிறரது வாழ்க்கையிலையும் அமைதியும் வெற்றியும் நம்ம ஏத்தணும். அப்ப உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு, எதில் உயர்ந்தோர்கள், அறிவில் உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு அறியாமையில் இருப்பவரை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களோட நோக்கம். சரி, யாரு தொண்டு செய்யறது? பிற உயிரின் உணர்ச்சியை உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினா யாரு உலகத்துல? மனிதன் தான். எனவே அவன் தான் தொண்டு செய்ய வேண்டும். மகரிஷி சொல்றாங்க, தினம் நித்தம் உன் தாய் தந்தை குரு தெய்வம் நால்வரையும் மறக்காமல் போற்றணும். சுத்தவெளிதான் சிவம், அதனின் சுழல் அலை வீண். சூட்சுமம் கண்டவர்க்கும் நலம் செய்வாயே, கண்டவர்க்கும் இல்ல அதை கண்டுட்டு எவர்க்கும் நலம் செய்வாயே. பொருள் வளம் இருக்கணுங்க தொண்டு செய்யும் போது, ஒழுக்கம் இருக்கணும், இறையுணர்வு மறவாத மனநிலை இருக்கணும், தொண்டு மனப்பான்மை, இந்த நாளும் மனிதனுக்கு மிக அவசியம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒழுக்கம் இருக்கணும், சொல்லங்கே செயலங்கே. சிலரை பாக்குறோம், 1,000 புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்து பட்டு எனும் கொடிய பாப குறிப்பை உடுத்தி சென்று அன்பரிடம் போயிட்டு அம்மா என அலரும் ஓசை கேட்டு அகன்ற மானிடருக்கு பொய்மா நரகமனில் புசித்தவர்க்கு என்னவோ அப்படின்னு பாடம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொல்லாமை பற்றி பேச முடியுமா? அப்ப பட்டு புழுவ பதை பதைக்க அதை போட்டு தண்ணியில போட்டு எடுத்த அந்த சாரியை கட்டிட்டு போய் உட்காந்துட்டு எப்படி நம்ம எடுக்க முடியும்? முடியாது. அப்ப இது ஒழுக்கம் தான். அப்ப தெய்வ நிலை மட்டும்தான் உண்மை. பொருள் பாக்குற தோற்றம் எல்லாம் அதனோட நிகழ்ச்சி அப்படிங்கிற மெய்யை யார் உணர்ந்தாங்களோ அவங்க பேரறிஞர்கள். மிக சிறந்த செயல் வந்து தொண்டு. இப்ப எங்கோ மலை மீது இப்ப ஒரு புகை தெரியுதுங்க, அதை நம்ம பாக்குறோம், அங்க தீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கிறோம். இது என்ன அறிவு? அனுமான அறிவு. புகைய பார்த்தாலே தீ இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அறிவிற்கு ஆதாரமாக இருப்பது தீ உள்ள இடத்தில் ஏற்கனவே புகை இருப்பதை கண்டு ஏற்கனவே பெற்ற அனுபவ அறிவாகும். அப்ப ஏற்கனவே பார்த்தவங்களாலதான் சொல்ல முடியும் புகையை பார்த்து அங்க தீ இருக்கிறதுனாலதான் புகை வருதுன்னு. அப்ப ஏற்கனவே இறையை உணர்ந்தவர்கள் தான் தொண்டுக்கு ஏற்றவர்கள். மகரிஷி ஒன்றினால் ஒன்று கெடாமல் தொண்டு செய்ய சொல்லுவாங்க. உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே தான் முக்கியம். அது கெடாமல் பார்த்துக்கோ ஒன்றினால் மற்றொன்று அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தால் செய்யலாம், எண்ணம் சொல் செய்யலாலும் தொண்டு செய்யலாம். 5 துறைகளில் தொண்டாற்றி நம்மை உடைய செய்யலாம். 5 துறை என்னென்ன துறை? பொருள் துறை, ஆட்சி, ஆன்மீகம், சுகாதாரம், விஞ்ஞானம். இப்படி 5 துறைகள்ல நம்ம தொண்டு செய்யலாம். பொருள் துறையில இன்ப வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னாங்க. பொருள் துறையில சம நீதி வேணும், பொது சமையல் வேணும், குழந்தைகளை அருள் நெறியில் வளர்க்கும் முறை வேணும், அனைத்துலகுக்கும் இதை அமுல்படுத்தணுங்க. அதுதான் இன்ப வாழ்வு கிடைக்க வழி. பணம், உணவு, உடை, நாம் பயன்படுத்தாத பொருட்கள் எது வேணா, புக்கோ எது வேணா, எக்ஸெட்ரா என்ன இருக்கோ அதை நம்ம தானமா கொடுக்கலாம்.
அறிவு திருக்கோயில்கள் நிறைய கட்டி கொடுக்கலாம். இப்படி நிறைய விதமா நம்ம தொண்டு செய்யலாம், என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். அடுத்தது ஆட்சியில, ஆட்சினா எல்லா விதத்திலையும் எடுத்துக்கலாம், ஒரு போஸ்ட்ல இருக்கவங்கள கூட எடுத்துக்கலாம். வறுமை, கடன், கல்வியின்மை, இந்த அப்படிங்கிற மூணையும், மூணு கலங்கங்கள் உலகினிலே மறைய வேண்டும் அப்படிங்கிறாங்க அருள் தந்தை. வறுமை, கடன், கல்விய மூணு கலங்கம்னு சொல்லிட்டாங்க. இப்ப சாண்ட்ரா கோட்சல் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளருங்க வேர்ல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பணி செய்தவர், அவர் எழுதிய நூலுல ரெண்டு குறிப்பா சொல்றாங்க, பில்லர் ஆஃப் சாண்ட், மணற்கோட்டையும், லாஸ்ட் ஒயாசிஸ். இது ரெண்டும் என்ன சொல்லுது, இதோட சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூன்றாம் உலக போர் தண்ணீருக்காக, முன் நடந்த போர் எல்லாம் பெட்ரோல் நிலக்கரிக்காக நடந்தது, அப்ப போர் வராமல் இருக்கணும்னா அவங்க சொல்லியிருக்காங்க, தென்னிந்தியாவிற்கு போங்க, அங்க ஏரியில தண்ணீரை சேமித்து வைத்திருக்காங்க, அதை எப்படி செய்யறதுன்னு படிச்சுட்டு வந்து உலகம் முழுவதும் பரப்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. அப்ப நாம என்ன சொல்றோம், மனவளக்கலையை பரப்பினாலே போதுமே உலகம் அமைதியா வந்துடும். ஆனா நமது நாட்டுல ஏரியை எவ்வாறு பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். நாகர்கோவில் டு சென்னைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எல்லா பஸ் ஸ்டாண்டும் கம்மா ஏரியில தான் இருக்கும். உயர்நீதிமன்ற கிளை தற்போது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, இனி யாரும் நீர்நிலையில கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு. அந்த உயர்நீதிமன்ற கிளை இருப்பது ஏரிக்குள் தான் சொல்றாங்க. அப்ப கிபி 2nd century இடும்பை குடிக்கிழவன் அல்லது இருப்பை குடிக்கிழவன் ஒரு சிற்றரசன் இருந்திருக்கான், சாத்தூர் விளாத்திக்குளம் கோவில்பட்டி சைடு சொல்லுவாங்க. அவன் தனது வாழ்நாள் முழுவதும் ஏரி கட்டுவது தாங்க அவர் வேலையா இருந்திருக்கு. அவன் நடையன் ஏரி, மாறன் ஏரின்னு ஊர் பெயர் எல்லாம் அங்கிட்டு பார்த்தா ஏரி ஏரின்னு முடியுமா? அப்ப நீரின் வறுமையை போக்கிய இது ஒரு மகத்தான தொண்டு தானுங்க. அடுத்து ஆன்மீகத்துல இந்த துறையில தொண்டு செய்ய பயிற்சி ரொம்ப அவசியம். ஒரு சிலருக்கு அறிவார்ந்த ஆசான், நமக்கு கிடைச்ச ஆசான் மாதிரி கடவுள்னா என்ன, உயிர்னா என்ன அப்படின்னு விடை கிடைச்சிடுது, மனசு நிறைவு அடைஞ்சிடறாங்க. ஆனா பெரும்பாலோருக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுப்பா, ஆன்மீகம் எல்லாம் வராது அப்படின்னு சலிப்புற்று குறைமனதா வாழ்வாங்க பாருங்க. அவங்க ஒரு பிரிவினர் இருக்காங்க. இன்னொரு பிரிவினர் தன்முனைப்பு அப்படிங்கிற இருட்டிலே இருப்பாங்க, தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. இவங்களுக்கு ஆன்மீக அறிஞர்கள் யாராவது அட்வைஸ் பண்றாங்கன்னு வைங்க, ஒழுக்கம் பத்தி இதை பத்தி எல்லாம் அது ரொம்ப கசப்பா இருக்கும். அப்படி கேட்டோம்னா அது கடவுளை பற்றி ஒரு வினாவாக அவங்க மாத்திடுவாங்க, அது ஒரு தர்க்கமா வளரும், கேள்வி கேட்கறவங்களுக்கு ஒரு வெற்றி உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம மகரிஷி கிட்டயே அன்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னன்னா மகரிஷி கிட்ட கேக்குறாங்க, கடவுள் உண்டா அன்பர் கேக்குறாங்க, பதில் உண்டுப்பா அப்படின்னு இருக்காரு மகரிஷி. எப்படி இருக்கிறார் கடவுள், அரூபமாக எங்கும் நிறைந்தவராக வெட்ட வெளியாக இருக்கிறார். சரி, வெட்ட வெளிக்கு அப்பால் என்ன இருக்கு, அதற்கு அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணுமே இல்லாததிலிருந்து எப்படி பிரபஞ்சம் தோன்றியது, அதே தனக்குள் இருந்த ஆற்றலாலே தானே அணுவாகி அவை இணைந்து அண்ட கோடிகளாக உயிர்களாகி உள்ளது. அப்ப கடவுள் உண்டு என்பதை நீங்கள் எவ்வாறு நிரூபிக்க முடியும், உண்ணும் உணவு ரசமாகி ரத்தமாகி அந்த 7 தாதுக்கள் சொல்றோம் இல்லையா, அது ஆகி உடல் இயக்கத்தை எல்லாம் நடத்துகிறது தானப்பா, அதை யாரு செய்யற, நீங்களா செய்றீங்க இல்ல உங்களுக்காக வேறு யாராவது செய்யறாங்களா அப்படின்னு கேக்குறாரு மகரிஷி. அதே இயற்கை அல்லவா செய்யுது அன்பர் சொல்றாரு. அதுக்கு மகரிஷி சொல்றாரு, அதைத்தான் கடவுள் என்று நாங்கள் கூறுகிறோம். அதை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும், அகத்தவம் என்னும் தியான முறை மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் செய்ய நமக்கு நேரம் இல்லைங்க, உங்களுக்கு தான் வேலை இல்லை, அது போல என்னையும் நினைக்கிறீங்களா, மகரிஷி கிட்டே இப்படி பேசியிருக்காருங்க அந்த அன்பரு. நான் போறேன், உடனே இவர் மகரிஷி வாழ்க வளமுடன். இப்ப இதனால் என்னங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, போதனை மூலம் யாரையும் திருத்தி அறிவூட்ட முடியாது, உடலை உள்ளத்தை செயலை சீரமைக்கும் பயிற்சிகளான சாதனை மூலம்தான் மனிதன் உயர், நாமளை உயர்த்திக்கலாம், பிறரை உயர்த்த முடியும். எந்த மனநிலையிலையும் அன்பர்கள் வருவாங்க. அப்ப பொறுமைய அவங்களுக்கு நாம பயிற்சி அளிக்கணும், அவங்கள உய்விக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், நாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால்தான் ஆன்மீகத்தில் தொண்டு செய்ய முடியும். அடுத்து சுகாதாரம், சுகாதாரத்துறையில எப்படி பல விதத்துல உண்டாகக்கூடிய உடல் கழிவுகளை முறையோடு தீர்த்துக்கிறது தான் சுகாதாரம், அது உடலுக்குள் உள்ள சுகாதாரம். இப்ப வீட்டை வந்து ஒட்டடையெல்லாம் அடிக்கிறோம், குப்பையெல்லாம் கூட்டி என்ன பண்றோம், வெளியில தள்ளுறோம். அது போல நமது உடலில் உள்ள நோய், 6 தீய குணம், ரஜகுணம், தாமச குணம் அப்படிங்கிற குப்பை எல்லாத்தையும் கூட்டி வெளியில தள்ளிடணும். பின் காந்த குளியல் ஒரு நாளைக்கு 2-3 தடவை செய்யலாம், நல்லா காந்த குளியல் செய்யலாம். தவ கணல், தவத்தினால் ஏற்படுத்தக்கூடிய கணல், அப்படியே ஹீட்டர் போட்ட மாதிரி உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும், அதெல்லாம் செஞ்சோம்னா உடல் சுகாதாரமாக மாறிவிடும். வெளியில சுகாதாரமாக இருக்க என்ன செய்யலாம், சுற்றுப்புறத்தை தூய்மையா வைக்க நம்ம உதவணும், மரம் வைக்கணும், பிளாஸ்டிக் தவிர்க்கணும், இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழணும். அப்படி இதை பாதுகாப்பதே ஒரு பெரிய தொண்டு. அப்படி ஒரு 50 ஆண்டு வாழக்கூடிய மரம் பாத்தீங்கன்னா
5.3 லட்சம் பிராணவாயுவை வெளிப்படுத்துது. 6.4 லட்சம் மண் வளத்தை மறுசுழற்சி பண்ணுது. 6.4 லட்சம் மண் அரிப்பை கட்டுப்படுத்துது. 10.5 லட்சம் காற்றில் உள்ள மாசுவை சுத்தப்படுத்துது. 5.3 லட்சம் பறவை விலங்குக்கு உணவு உறைவிடமா இருக்கு. பூ காய் கனி தருது. ஒரு மரத்தை வெட்டினால் ₹33.9 லட்சம் இழக்கப்படுகிறது. அப்ப அன்பர்களே, மரத்தை வெட்டு முன் யோசிக்கணும். விஞ்ஞானத்துல எப்படி தொண்டு செய்யலாம், அதுல நிறைய சொல்லலாங்க. கரண்ட் வச்சே நம்ம அன்பருக்கு எளிதா விளக்கிடலாம். ஒரு கரண்ட் எப்படி ஃபேன்ல வந்தா காத்தா வருது, லைட்ல வந்தா வெளிச்சமா வருது, ஏசியில வந்தா குளிர்ந்த காற்றா வருது. இதல் போல நமது உடலில் உள்ள ஜீவகாந்தம் 5 புலன்கள் வழியாக வெளிப்படுவதே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவைமானம் அப்படின்னலாம் நம்ம விஞ்ஞான பூர்வமா நம்ம அவங்களுக்கு உணர்த்தலாம். வின் அது ஒரு அலை, அது மிக சிறிய துகள். சுழலும் போது பிரதிபலிக்கிறதுனால கருவிகளுக்கு உட்படுவதில்லை. மேல அதை பெருக்காடியில பாக்குறோம், 100,000 மடங்கு 1,000,000,000 மடங்கு பெரிதா காட்டுது. அப்படி ஒரு பொருளை விண்ணை வந்து பெருக்கி பெருக்கி பார்த்தோம்னா சுத்த வெளியா மாறிடும். எனவே கருவிகளுக்கு அது உட்பட்டு தெரியலப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது இதை சொன்னாலே போதும், சூரியன் எடையோ பூமியின் எடையை விட 3,33,000 தடவை மடங்கு பெரியதுப்பா. அதெல்லாம் எங்க மிதந்துட்டு இருக்கு? தாங்கும் பொருள் வழிதா, மிதக்கும் பொருள் வழிதா, எது பேராற்றலோ அதுவே தெய்வம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இந்த கோட்பாடெல்லாம் இந்த விஞ்ஞானத்தை வச்சு நம்ம வந்து அன்பருக்கு தொண்டு செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், கர்ம யோகம் இருக்கு. அனைத்து யோகமுமே தொண்டுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பக்தி யோகத்துல த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம்பு சிவர்தனம் உருவாருகம் இவ பந்தனாத் மிருத்யோர் முகசீயமா அம்ருதா. இது என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் 7 ஆதார சக்கரங்கள் தான், வேற எதுவுமே இல்ல. த்ரியம்பகம்னா மூலாதாரம், யஜாமகைனா சுவாதிஷ்டானம், அப்படி ஒன்னொன்னு ஒரு சக்கரத்தை குறிக்கும் பாத்தீங்கன்னா. இதை ஏன் சொல்லியிருக்காங்க, மனிதன் ஆரோக்கியமா அறிவுள்ளவனாக நீள் ஆயுள் பெற்று வாழ்வதற்கு அறிவு சார்ந்த ஞானிகள் வடிவமைத்து கொடுக்கப்பட்ட மந்திரம் இது. மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்றோம். இதுல 33 மந்திர எழுத்து இருக்கு. இந்த எழுத்துக்களில் உள்ள சக்தி சிவத்தோடு சேர்ந்து நம் உடலில் உள்ள 33 இடங்களில் நின்று இயங்கி வருவதாக வசிஷ்ட மகரிஷி சொல்றாருங்க. சரி, இது மிருத்யு அப்படின்னா அஞ்ஞானம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்ன, மிருத்துஞ்சய மந்திரம் உச்சாடனை சொல்லி வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றவனும் இறந்து போறான், மந்திரம் சொல்லும் பிராமணரும் இறந்து போறான், மந்திரத்தை கேட்பவனும் இறந்து போறான், இதுல நம்பிக்கைக்குரிய அம்சம் ஏதாவது இருக்கா? அப்பாவி மனிதர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இதுல பதில் அது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இயற்கையோட மாறாத திட்டம், அது யாருக்காக எப்பொழுதும் மாறுவது இல்லை. மனிதனை பொறுத்தவரை தவறான பழக்க வழக்கங்களுக்கு சிக்கிட்டு விரைவில் மரணம் அடைபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒழுக்கம் நிறைந்து நீண்ட ஆயுளை பெற்று உயர்வான வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இருக்காங்க. எனவே ஒழுக்கம் மனிதனுக்கு அவசியம் என்பதுதான் முக்கியமான கோட்பாடாக வச்சு மக்கள் ஒழுக்கமாக இருக்க சொல்லப்பட்ட மந்திர முறையில இதுவும் ஒண்ணு, இதுவும் ஒரு வகை தொண்டுதாங்க. எவர் ஒருவர் தனக்குத்தானே இந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்துட்டு இடைவிடாது சொல்லிட்டே இருக்கணும் மனசுல உச்சரித்து கொண்டு இருந்தா அவர்தம் சக்தி மையம் 7 ஆதாரங்கள் விழிப்படைந்து தூய்மை பெற்று சுழுமனையாகிய 3வது கண் திறந்து ஞானம் பெற்று பிறப்பில்லா நிலையை அதாவது மரணத்தை வெல்வர் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்து ராஜயோகம். ராஜயோகத்துல மகரிஷி தீட்சை கொடுக்குறாரு இல்லைங்களா, அது ராஜ யமம் நியமம் ஆசனம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், 8 அங்கங்களும். அதுல பாத்தீங்கன்னா அருள் ஓங்கி இருக்கணும், உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டி அருள் வேட்கை கொண்டோருக்கு அவர் தகுதியை கணித்து அருள் விளக்கும் வாசலதை அன்பாய் தொட்டு திறந்து அருள் விளங்க செய்யும் ஒரு அருள் பணியை மேற்கொண்டேன் அப்படின்னு மகரிஷி இந்த தொண்டை செஞ்சிட்டு இருக்காங்க. நாம புருவ மத்தியில பொட்டு பூச்செல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது அங்க இருக்கிற இறைவனை தொட்டு அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி வாங்குறதுக்கு தான். அத பாட்டா கூட சொல்லியிருக்காங்க, ஆமப்பா இருவிழியின் மத்தியில் தான் அப்பனே மூக்கு நுனி அடிவாரத்தில் நேமப்பா ஈசன் வீச்சிருக்கும் பீடம் நிலை எரிந்து கொண்டவருக்கு நன்றாய் தோன்றும். 2 கண்ணுக்கு நடுவுலையும் மூக்கு நுனிக்கு அடிவாரத்திலையும் இருக்கிறது ஈசன் இருக்கக்கூடிய பீடம் அப்படின்னு சொல்றாங்க. நாமப்பா கண்டல்லோ விபூதியோடு நலமான சந்தனமும் பொட்டதாக தாமப்பா குங்குமம் கஸ்தூரி இட்டு தயவு பெற பூசிப்பது அறிந்து பாரே. தன்வந்திரி ஞான சைத்தன்யம். நம்ம வைக்கிறோம்ல விபூதி பொட்டு குங்குமம் கஸ்தூரி எல்லாம், அதோட தயவை வேண்டி நாம அதெல்லாத்தையும் எடுத்து பூசிக்கிறோம். அது வந்து ராஜயோகத்துல முடிஞ்சிடுது. பக்தி ஞான யோகத்துல தொண்டு, ஒன்லி தன்னை அறிஞ்சிருக்கணுங்க, தவம் நல்லா பண்ணணும்,
தவம் செஞ்சா உயிர் அறிவு மனம் மூணு இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துடுவாங்க. அப்ப நாயகனே நானான உண்மை கண்டவர்கள் தான் ஞான யோகத்தில் தொண்டு செய்ய ஏற்றவர்கள். தன் மாற்றம் உணர்ந்துய நினைக்கும் அன்பர் தமக்குதவும் தொண்டேற்றேன் நிறைவு பெற்றேன். ஒரு மனிதருக்கு எந்த இடத்துல நிறைவு வருது? யாராவது தான் மாறணும் நான் தான் உயரணும் நினைக்கிற அன்பர்களை தேடி போய் அவங்க உயர்வுக்கு நம்ம தொண்டு செய்தோம்னா அந்த இடத்துல நமது மனம் நிறைவடைந்து விடுகிறது. இத ஒரு இளையராஜா பாடல்ல கூட சொல்லுவாங்க. ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம் சொந்த ஊரை விட்டு புட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. உலக வாழ்க்கை ஒரு புறம் தெரியவில்லை மறுபுறம் என்ன பெத்த அப்பன் சிவனிடம் எப்படி திரும்பி போவதுன்னு புரியலையே. இந்த மாதிரி புரியாம தேடிட்டு இருக்காங்கல்ல எப்படி போறது எங்க போறதுன்னு. ஞான தேடல் உள்ளவர்களுக்கு தொண்டின் மூலம் நாம் வழி காட்டணுங்க. இறைநிலையை அடையும் பாதையை சொல்லி கொடுக்கணும். இது ஞான யோகத்தில். கர்ம யோகத்துல வெறும் தொண்டு 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 மட்டும்தாங்க. மாக்கோளத்துல சொல்றாங்க, நன்மையெல்லாம் பிறருக்கு கொடுத்துரு, நஷ்டம் வந்தா நீ ஏத்துக்கோ, ஆனா அதுல இன்பம் அடையணும். ஈசன் நிலை அறிந்தவர்கள் வன்மை வழக்குடையோர் வருந்திடனும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கு மிக அன்பாய் பதில் சொல்வார்கள். கெட்ட குணம் முரட்டுத்தனமா யாராவது வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நாம மிகவும் மென்மொழியால் அருள் கூர்ந்து அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டுங்க. தொண்டு சிறப்பா செய்யணும்னா அறிவு முற்றி போக வேண்டும். முற்றிய விதைகள் செடியில் மரத்தில் தங்காது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எருக்கு இளமம் பஞ்சத்தெல்லாம் முத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சு வெளியில வந்து காத்தடிச்சு அப்படியே வேற இடத்துல விழுந்து முளைச்சிடும். அது போல அறிவு முத்தி போயிடுச்சுன்னா அன்பர்கள் வீட்டில் தங்கவே மாட்டாங்க, தொண்டையே பெரிதா விரும்புவார்கள். அது கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா மனம் வருந்துவார்கள். கலங்கரை விளக்கம் போல நம்ம தொண்டு செய்யணுங்க. அது என்ன கலங்கரை விளக்கம் போல? அது கரையில எவ்வளவு இருட்டுல புயல்ல மலையில எல்லாம் நின்றுட்டு அதை தாங்கி தொண்டு செய்து வழி தவறிய கப்பலுக்கும் மனிதருக்கும் வழிகாட்டியாக இருக்கு. அதற்கு மெயினா அதுல என்னங்க, லைட் எரியணும். லைட் இல்லைன்னா கலங்கரை விளக்கத்துல ஏதாவது பயன் இருக்கா? அது போல தடமாறிய மக்களுக்கும் தடுமாறிய மக்களுக்கு நல்வழிப்படுத்த தொண்டுக்கு வரும்போது நமது உடல் எனும் கலங்கரை விளக்கில் ஒளி தெரிகிறதா என்று அடிக்கடி பார்க்க வேண்டும். உற்றுற்று பார் அப்படின்னாலே சேகரையா தான் ஞாபகம் வராங்க. அப்படி எரிஞ்சுது அப்படின்னா தொண்டுக்கு அது உதவி செய்யும். ஜீவகாந்த குளியல் பண்ணிக்கிறோம், தவ கணல் எல்லாம் நமக்கு என்ன பண்ணும், தொண்டில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளை தாங்கி கொள்ளும் பக்குவத்தையும் சக்தியையும் அது கொடுக்குதுங்க. அது ஒரு நல்ல தீர்வு. இதுல சிக்கல் என்ன, தொண்டுல எனக்கு என்ன சிக்கல்? உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தச்சு. இதுக்கு என்ன பொருள்னா மனப்பொருத்தம் இல்லாதவங்களோடு கூடி ஒரு வீட்டுல வாழ முடியாதுங்க. அப்படி மீறி வாழ்ந்தா ஒரு குடிசைக்குள்ள பாம்பை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு அன்ப மனவளக்கலையில இருக்காங்க, அவங்க கணவரோ மாமியாரோ ஒத்துக்க மாட்டாங்க தொண்டு செய்ய. ஏன்னா அவங்கள நம்ம வாழ்க்கணும், வேற வழி கிடையாது. அவங்கள மீறி தொண்டு செய்ய நம்ம வர முடியாது. இந்த மனித இயல்பு ஏன் மாற மாட்டேங்குது? ஏன் யோகாவை அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அல்லது விரும்பவில்லை அப்படின்னு ஞானதீபத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு புது எண்ணமும் மூளையில் ஒரு புதிய பாதையை உண்டாக்கும். ஏற்கனவே உள்ள தடங்கள் வழியாக ஓடுவதுதான் மனித இயல்பு விரும்புது. ஏனெனில் அது ரொம்ப ஈஸி. மனதை ஒரு ஊசியா கற்பனை பண்ணிக்கங்க எண்ணத்தை, மூளைய ஒரு மிருதுவான பொருளா கருதுவோம். நாம எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் மூளையில ஒரு பாதையை அமைக்கிறதாம். மூளையில் ஒரு சாம்பல் நிற பொருள் இருக்கும், அந்த பாதை எல்லாத்தையும் மூடி பாதுகாப்பா வச்சிருக்குமா பாதை அழியாம. ஏன்னா அப்படி பாதுகாக்கப்படல அந்த பாதை அப்படின்னா ஞாபக சக்தி இருக்காதான். ஏனெனில் போன பாதையில நம்ம திரும்பி வரும்போது அந்த பாதை தெரியணும். அப்ப எண்ணிய எண்ணத்தை மீண்டும் நினைப்பதுதான் ஞாபகம். அப்ப அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் அறிந்த விஷயங்களை யாராவது ஒருத்தவங்க சேர்த்து பிரிச்சு அந்த பேசுறாங்க பேச்சு அப்படின்னா அவங்களோட கருத்தை பின்பற்றுவது ஃபாலோ பண்ணுவது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இந்த எண்ண பாதைகள் எல்லோருடைய மூளையில ஏற்கனவே இருக்கு. ஆனால் புதிய கருத்து ஒன்றை ஒருவன் கூறும்போது மூளையில் புதிய பாதைகளை நாம உருவாக்க வேண்டி இருப்பதால் அது உடனே அவங்களுக்கு புரியாது. அதனால் புதிய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதன் அறியாமலேயே அவனது மூளை மறுத்து விடுகிறதாம். அப்ப மறுப்பது மூளையை தவிர மனிதன் அல்ல. அப்ப புதிய பாதையை அமைக்க பிராணன் முயற்சி செய்துகிட்டே இருக்கோ, ஆனா மூளை அதை மறுக்கிறது. ஒருவன் பழமைவாதத்திலிருந்து கன்சர்வேட்டிசம் மாற மறுப்பது இதனால் தான். அப்ப ஜீவகாந்தம் ஏற்கனவே ஓடி பழக்கப்பட்ட பாதையிலே ஓடவே முயலும் வாங்க மகரிஷி. ஒரு சரிவான பாதையில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துறீங்க, கொஞ்ச நேரம் சென்று அதன் மேல இன்னொரு டம்ளர் தண்ணி ஊத்துங்களேன். ஏற்கனவே போன
நீர் போன பாதையிலே பின்னாடி இதுவும் போகும். அப்ப ஒரு மனிதனிடம் சிந்திக்கும் சக்தி அதிகரிக்கும் அளவிற்கு அவனது மூளையில் என்ன பாதைகள் அதிகமாக வளருமா, அதாவது ஊசியால் நிறைய கோடு போட்டா எப்படி இருக்கும், அது போல அந்த அளவில் அவன் புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வான், புரிந்து கொள்வான். எனவே நாம எண்ணத்தின் மூலம் அவனை சிந்திக்க வைத்து புதிய பாதையை மூளையில் நாம் தொண்டின் மூலம் அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். இதனால்தான் யோக பயிற்சிக்கு மூளையிடம் இருந்து அவ்வளவு எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இயல்பான வாழ்க்கை லௌகீக வாழ்வை வெளியில பாக்குறாங்க, அதை அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா மறுபகுதியான அக இயல்பு, மன இயல் இவற்றை பற்றி பொதுவா ஏதாவது பேச போனோம்னு வச்சுக்கோங்க, மறுத்துடுவாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா, நல்லார் இணக்கமும் நீ பூசை நேசமும் ஞானமும் அல்லாது வேறு நிலையுள்ளதோ, அதாவது நல்லாருடன் சேரணும், ஞானத்தை பெற்று தருவதற்கு சத்தங்கம் உற்ற துணையாக இருக்கும். இப்ப தொண்டு நம்ம செய்யறோம், அதோட பயன்கள் என்ன? தான் மாற்றம் அடைந்தால் இயல்பாகவே தொண்டின் மீது ஏற்பட்டு ஆர்வம் ஏற்பட்டு பிறரை கூர்ந்து நோக்கி அறம் செய்ய நினைப்போம். தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தல் அறமாக. இப்ப டாக்டருக்கு படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாரு, அவர் என்ன பண்றாரு, பண்ணி பண்ணி ஒரிஜினல் டாக்டரா மாறுறாரு, அப்பதானே. அது போல நாம படிச்சுட்டோம் மனவளக்கலைய, பிறருக்கு சொல்லும் போதுதான் நமக்கு அது அனுபவமாக மாறி விடுகிறது. தொண்டில்தான் துவங்குவோம் இறையின் தன்மாற்ற சரித்திரத்தை சொல்ல, தொண்டில்தான் விரிப்போம் நம் மனதை இறைநிலை வர, தொண்டில்தான் களைவோம் ஆறு தீய குணங்களை, தொண்டில்தான் கற்போம் அனைத்து தவங்களையும், தொண்டில்தான் செய்வோம் அனைத்து உடற்பயிற்சிகளையும், தொண்டில்தான் சிந்திப்போம் சிந்தனை விளக்கத்தை, தொண்டில்தான் அதிசயிப்போம் கண்ணாடி பயிற்சியின் அவசியத்தை, தொண்டில்தான் இரையாற்றலே நமக்குள் வந்து போகும் வசந்த காலமே, தொண்டில்தான் நாமும் ஒரு கருவியாக மாறியதை உணர்வோம், தொண்டில்தான் நம் வாழ்வே உயர்ந்தது சிறந்தது, தொண்டில்தான் இறையை கையால் தொட்டும் ஆற்றல் வாங்கி அக்னியில தீட்சை கொடுக்கிறோம் பாருங்க. அடுத்து துரிய தீட்சைக்கு, கண்களிலிருந்து கசியும் காந்தத்தை கவனித்தும் ஆழ்ந்து ஆழ்ந்து உன்னை பார்க்கும் போது அடடா அப்படி இருக்குங்க. துரியாதீதத்தில் மனத்தால் நினைத்தாலே அறிவில் ஆதி ஆற்றல் ஊறுவதை உறுதி செய்தும், நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. திருக்கோவில் ஓடி வராதுங்க, உள்ள இருக்கிற இறைவனை நம்ம எண்ணத்தால் நினைச்சதும் நமக்கு வருது. அப்ப நாம நினைச்சதும் வருது இறைவன், என்ன ஒரு பாக்கியம். தொண்டின் மூலம் மட்டுமே நாம் குருவின் காணிக்கை பெட்டியை நிரப்பலாம், அதனாலே மனம் நிறைவுற்று இறையை நாம் அடையலாம். இப்ப கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபார்முலாவை போய் கேட்டா எனக்கு தருவாங்களா, ஒரு தரமாட்டாங்க பாத்தீங்கன்னா. ஆனா இந்த மெய் பொருளே ஒரு சத்தியமே ஃபார்முலாவாக வந்திருக்கிறது அப்படின்னா, மனவளக்கலையனு ஃபார்முலாக ஒரு சத்தியமே நமக்கு வந்திருக்குங்க. இதை கொடுத்த குரு வாழ்க, இனிதான தொண்டினை அரிதான மானிட பிறவியில் கொடிதான வறுமை வருமுன் பெரிதான இறைநிலையை உணர்த்திவிட வேண்டும் உலக நல தொண்டனின் மகத்துவத்தை உலக மக்களுக்கு என்று கூறி குரு இதோட முடிச்சுக்கிறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்னும் மந்திரம் இறையை உணர்ந்திட சொல்லும் மந்திரம், வேதாத்ரியம் சொல்லும் வழியிலே, வேதாத்ரியம் புவியை வெல்லும் வழியிலே, இறைநிலை இதனை உணர்த்தும் பணியிலே அருள் பணி செய்து ஓங்கி வாழ்கவே. நான் இந்நிலைக்கு வர காரணமான அனைத்து பேராசிரியர்களுக்கும் அன்பர்களுக்கும் நான் இதை நன்றியோடு சமர்ப்பிக்கின்றேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா.